வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது பிரியாராஜ். உலகத்தையே புரட்டி போட்டு பல லட்சம் மனித உயிர்களை பழிவாங்கி கொண்டிருக்கும் வைரஸ் காய்ச்சலிலிருந்து மனித இனம் தப்பிக்க இயலுமா? இந்த மரணங்களை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னரே கண்டறியப்பட்ட இதற்கான தீர்வு யாரால் எப்படி மறைக்கப்பட்டது? கடந்த ஆட்சியில் இந்த கண்டுபிடிப்பு வெளியிடப்பட்டிருந்தால் இவ்வளவு உயிர் இழப்புகளை தடுத்திருக்க முடியுமா முடியாதா? இது போன்ற பல கேள்விகளுக்கான விடையை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். உலக அழிவு ஒவ்வொரு யுகத்திலும் நிகழும் ஒரு சம்பவங்கள் என்று புராணங்கள் கூறுகிறது. இன்றைய கலியுகத்தின் அழிவு சித்தர்களால் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உலகம் முழுவதும் அழிவை தடுத்து நிறுத்த சில அவதார புருஷர்கள் தோன்றுவதும் மனித இனத்தை காக்க முற்படுவதும் தொன்று தொற்று நடக்கும் செயலாக உள்ளதாக ஞானிகளும் ரிஷிகளும் சொல்கின்றனர். இந்த கருத்தை கவனத்தில் கொண்டு 2019 கொடிய வைரஸ் கிருமியால் உலகம் அழியும் என்பதை முன்கூட்டியே அறிந்த தமிழகத்தை சார்ந்த சில பாரம்பரிய சித்த மருத்துவர்கள், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சார்ந்த பாரம்பரிய சித்த மருத்துவர் சங்கரன் என்பவர் தலைமையில் ஒன்று கூடி ஒரு அமைப்பை உருவாக்கி சில வருடங்களாக மனிதனின் மரணத்தை மாற்றி இளமைக்கு திருப்பும் காய கற்பம் என்ற மருந்து செய்முறை ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தனர். மனித இனம் எப்படி உருவானது? நோய் மற்றும் முதுமை வருவதற்கான காரணங்கள் என்ன? முதுமை வராமல் எப்படி தடுப்பது போன்ற ஆய்வுகளை பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் இணைந்து கூட்டமைப்பாக ஆய்வு செய்து வந்தனர். வடலூர் வள்ளல் பிரான் போன்ற தமிழ் பாரம்பரிய சித்தர்களின் மருத்துவ செய்முறைகளோடு மேலை நாட்டு மருத்துவ ஞானிகளான பாரசல்ஸ் போன்றவர்களின் மருந்து செய்முறையும் இணைத்து செய்த ஆய்வில் மனிதனின் மரணத்தை வெல்லும் காயகற்ப நீரை அவர்கள் கண்டறிந்தனர். இந்த நீர் மத நூல்களின் சொல்லப்படும் புனித நீர் என்பதன் சக்தியின் தன்மைக்கு ஒத்து வந்தது. இந்த நீரின் வீரியத்தை குறைத்து கடுமையான வைரஸ் தொற்று காய்ச்சலுக்கு கொடுத்ததில் கிருமிகளின் சக்திகளை மணிக்கணக்கில் செயலிழக்க வைக்க முடியும் என்பதை அவர்கள் கண்டறிந்தனர். இது போன்ற உலக அழிவை காக்க ஆன்மீக சக்திகள் அவசியம் என்பதற்காக இந்த அமைப்பினர் அவர்கள் குடும்பத்துடன் பல ஆன்மீக பயிற்சிகளை எடுத்தனர். இருந்த இடத்திலிருந்து வேற்று கிரகங்களுக்கு ஆன்மீக ரீதியாக பயணித்து செவ்வாய் கிரகங்களுக்கு சென்று திரும்பும் அளவு ஆன்மீக பயிற்சிகள் பெற்று தயார்படுத்தப்பட்டனர். இதன் அடிப்படையில் சென்ற ஆண்டு தமிழகம் நோக்கி பறந்து வந்த வெற்றிக்கிளிகளை ஆன்மீக ஒளி அலை சக்திகள் மூலம் திசை திருப்பும் பயிற்சியை செய்து வெற்றி கண்டனர். இந்த வெற்றிக்கு பிறகு உலக அழிவை காக்க காய கற்ப புனித நீரை கடந்த 2019 ஏற்பட்ட வைரஸ் தொற்று காய்ச்சலுக்கு தமிழகத்திலும் இந்தியாவின் பல மாநிலங்களில் கொடுத்து பல வைரஸ் தாக்கிய நோயாளிகளை ஆரோக்கியத்துக்கு மீட்டு ஆதாரங்களை சேகரித்து வந்தனர். இந்நிலையில் இந்த அபூர்வ மருந்தை வியாபாரம் செய்யும் நோக்கமில்லாமல் தமிழக அரசுக்கு சமர்ப்பிக்க பல வகையில் முயற்சி எடுத்தனர். தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தி 2019 ஆட்சி செய்த தமிழக அரசுக்கு தகவல் தெரிவித்தனர். ஆனால் இந்த முயற்சியில் ஈடுபட்ட கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ கூட்டமைப்பு என்ற அமைப்பினரின் வேண்டுகோளுக்கு அன்றைய அரசு செவி சாய்க்கவில்லை. மாறாக இந்த தகவல்கள் பத்திரிகைகள் ஊடகங்களுக்கு வராமல் தடை செய்யப்பட்டது. வருடம் வெவ்வேறு பெயர்களில் வரும் கிருமி காய்ச்சலுக்கான நிரந்தர தீர்வை சாதாரண மருந்துகள் தர இயலாது என்பதை ஆய்வுபூர்வமாக கண்டறிந்தனர். காலமாக நமக்கு தெரியாமல் இருந்தது. இந்த கூட்டமைப்பில் உள்ள அனைத்து மாநில மருத்துவர்களும் ஒன்றிணைந்து இன்று கண்டறியப்பட்ட இந்த மருந்து அரசாங்கத்தின் மூலமாக வெளி உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டால் மக்கள் அனைவரும் பயன்பெறுவார்கள். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெயரில் வரக்கூடிய அந்த காய்ச்சல், இந்த வருடம் ஒரு பெயர், சென்ற வருடம் ஒரு பெயர்,
அடுத்த வருடம் ஒரு பெயரில் வரப்போகிற அந்த ஒரு காய்ச்சல், அந்த காய்ச்சல் சம்பந்தப்பட்ட விஷ கிருமிகள் மொத்தமாக அழிக்கப்படும், தமிழகம் தலை நிமிர்ந்து உலக அளவில் பேசப்படும், இதற்கான வாய்ப்பை தமிழக அரசிற்கு நாங்கள் முன்வைக்கிறோம். பாரம்பரிய சித்த மருத்துவர்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து தமிழகத்திடம் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம். சேலம் சீலாம்பட்டிலேருந்து அசோக் பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ லைவு. இன்றைக்கி நாளுக்கு எங்கள் ஊரில் மட்டும் சீலநாயக்கம்பட்டியில் மட்டும் ஒரு நாளைக்கு அஞ்சாறு உசுறு போகுது. இது ஒன்று. இப்போ நான் ஒரு ஊரில் வந்து ஒரு பத்து உசுறு போகுது. இது எல்லாம் பாருங்கள், எங்கள் உசுறு, எங்கள் ஊருக்காரங்க தான். எங்கள் ஒரு உசுரோட சடங்கு எங்கே நடக்குதுன்னு பாருங்கள். எங்க இப்படி இப்படியெல்லாம் எங்கேயாச்சும் சடங்கு நடந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அங்கே பாருங்க, அவங்க அவங்க அழுவாச்சு பாருங்க. இது வந்து ஒரு கொரோனானால பாதிக்கப்பட்டு ஒரு போன ஒரு உசுருங்க பாருங்க. அங்க இந்த அழுவாச்சு பாருங்க. இது விளையாட்டு இல்லைங்க, பணம் விஷயமே கிடையாது. பணத்தை நீங்க எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனா உசுறு போணுச்சு, அந்த பணத்தோட மதிப்பும் கிடையாது, நம்மளோட உழைப்போட மதிப்பும் இல்லை, எதுவுமே இல்லாம போகுது. அம்மா எல்லாருக்குமே வீட்டில் காய்ச்சல் சளி ஜலதோஷம் இருந்துகிட்டே இருந்துச்சு, இருமல் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த இது இம்யூனிட்டி ட்ராப்ஸ் கொடுத்தாங்க. இது குடித்த உடனே மூணு நாள் எல்லாமே சரியாக போயிடுச்சு. சுவை இல்லாதது, வாசனை தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த ட்ராப்ஸு நாக்கில் பத்து சொட்டு, மூக்கில் கண்ணில் ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டேன், சரியாயிடுச்சு. இப்போ நல்லா இருக்கேன். நான் பேர் உமா மகேஷ், சித்தூர் ஜில்லா நகரி பட்டணம் மாதிரி. கடிச்சின ஒரு சம்வத்சர காலங்க ఈ ఇమ్యూనిటీ డ్రాప్స్ వైరల్ జ్వరాలకంత ఇస్తూ వస్తున్నాను, నయం అవుతుంది. ఎప్పుడుంగ இருக்கு சால்டாது சால்ட் கையை ஒட்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய மருத்துவர் வர்மகலை ஹாசன் ராஜ்குமார். உலக நாடுகளை அச்சுறுத்தக்கூடிய மிக பயங்கரமான ஒரு நோய் வைரஸ் காய்ச்சல். இதற்கான மருந்து இதோ உங்கள் முன் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி டிராப்ஸ். இம்யூனிட்டி டிராப்ஸ்னா என்ன? நான் பொன்னியாச்சி, என் ஊர் தேவக்கோட்டை. நான் இந்த கமண்டல நீர் சாப்பிடுவதனால் எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் வெளியில் யாரும் வந்தால், சளியுடன் வந்தாலோ இந்த மருந்தை அஞ்சஞ்சு சுட்டு உடனே உடனே. நமஸ்தே அண்டி, నా పేరు మోహన్, నేను హైదరాబాద్లో ఉంటాను. ఇక్కడ హైదరాబాద్ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ లైఫ్ సైన్సెస్ అని నాకు ఇన్స్టిట్యూట్ కూడా ఉంది. నేను ఈ ప్రపంచ ఆలయంలో మెంబర్షిప్ తీసుకుని అక్కడ ట్రైనింగ్ అయ్యి ఇక్కడ ఉన్న జనాలకి ఇప్పుడు ఉన్న ఈ వైరస్ ఫీవర్ ఏదైతే ఉన్నాయో దానికి సిమ్టమ్స్ కనపడంగానే మాక్సిమం లెవెల్లో నా సర్వీస్ ఇవ్వడానికి ప్రయత్నం చేస్తున్నాను. దాంట్లో భాగంగానే లాస్ట్ మంత్ అంతా నేను కొంచెం వేరే వేరే పనుల మీద తిరుగుతూ ఉన్నా. నిన్న ఈ రోజు రెండు రోజులు దాదాపు ఒక 30-35 మందికి నేను ఈ మన ఏదైతే ఇమ్యూనిటీ బూస్టర్స్ ఉన్నాయో, అంటే మన కమండల నీరు, విష్ణు కమండల నీరుని అందరికి తీసుకెళ్లి ఎవరెవరికి అవసరం ఉంటుందో వాళ్ళందరికీ చేయిస్తున్నాను. ఇప్పుడు కూడా చూడండి, ఇక్కడ చూడండి, చూసారు కదా, ఇదే ఇమ్యూనిటీ డ్రాప్స్ తీసుకుని నేను అందరికీ ఈ విష్ణు కమండల నీరు ఏదైతే ఉన్నాయో ఇవే నేను అందరికి అందిస్తున్నాను. అందరు చాలా హ్యాపీగా ఉన్నారు, వాళ్ళందరి ఫీడ్బ్యాక్ త్వరలో తీసుకుంటాను. మనిద ఇనం అళియం ఇంట్రయ నిలయిల్ ஒரு நல்ல சாணக்கியத்துவம் உள்ள அரசு இன்றைய படு பயங்கர இக்கட்டான நிலையில் மனித இனத்தை காக்கும் மருத்துவத்தில் வெற்றி கண்டு ஆதாரத்தோடு இருக்கும் இந்த காயகற்ப புனித நீரை வெளி உலகத்துக்கு கொண்டு சேர்க்க அங்கீகாரம் வழங்கினால் தமிழகத்தின் ஆற்றல் உலகம் முழுதும் வெளிப்படுத்தப்படும். இந்த தடைக்கு மனம் தளராத பல மாநிலங்களில் இந்த அமைப்பினர் தங்களால் இயன்ற அளவில் முயற்சி செய்து பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த புனித நீரை இலவசமாக கொடுத்து ஆதாரங்களை இன்று வரை திரட்டி வருகின்றனர். தமிழனின் மகத்துவத்துக்கு உலகமே தலை வணங்கும். எண்ணெய் வளத்தை மட்டுமே வைத்து ஒரு நாடு செல்வ செழிப்பாக இருக்கும் போது உயிர் காக்கும் இந்த மருந்து ஏற்றுமதி செய்வதால் மிக குறுகிய காலத்தில் இந்தியா வல்லரசாக முடியும் என்ற கருத்தை தங்கள் லட்சியமாக கொண்டு இந்த அமைப்பினர் நம்பிக்கையோடும்
திட சிந்தனையோடும் தொடர்ந்து வைரஸ் காய்ச்சலுக்கான தீர்வை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த காயகற்ப நீரை ஆங்கில மருத்துவ தடுப்பூசியாகவும் மாற்ற இயலும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். பிரபஞ்ச ஆலயம் சேனலுக்காக பிரியாராஜ்.